சசிகலா தாயல்ல பேய் என முன்னாள் அமைச்சர் காட்டம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட சசிகலா தாயல்ல, அவர் ஒரு பேய் என முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். திண்டுக்கல்லில் அதிமுக கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சசிகலாவிடம் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவரிடம் யாரும் பேசக்கூடாது, அதிமுக வெற்றிக்காக பாடுபட்ட கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிப்பது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், நிலக்கோட்டை எம்எல்ஏ தேன்மொழி, நத்தம் ஒன்றிய தலைவர் கண்ணன் உட்பட பலர் பங்கேற்றனர். இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியதாவது, சசிகலா கட்சியின் உறுப்பினரே கிடையாது, அவர் செயல்பாடு வேடிக்கையாக உள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை இரட்டை குழல் துப்பாக்கி போல் இபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளனர். கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி செல்கின்றனர். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்வி கௌரவமான தோல்வி, இன்னும் சொல்ல போனால் வெற்றிகரமான தோல்விதான். ஆனால் அருமையான தலைமையில் அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கட்சிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்த சசிகலா முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். சசிகலாவை ஜெயலலிதாவை நீக்கினார். அதிமுக கட்சி வலிமையாக உள்ளது. ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்துள்ளன. அதற்கு காரணம் சசிகலா தான். ஜெயலலிதா நம்பிக்கையான உதவியாளர் என்று சசிகலாவை நம்பினார். ஆனால் அவர் நம்பிக்கையாக நடந்து கொள்ளவில்லை, துரோகம்தான் செய்தார். ஜெயலலிதா இழப்பில் என்ன நடந்தது என்று சசிகலாவுக்கு மட்டும்தான் தெரியும். சசிகலாவின் உறவினர்கள் தான் கட்சியில் அதிகாரம் செலுத்தினார்கள். தற்போது கட்சி நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கிறது. சசிகலா அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். ஜெயலலிதா இருப்பு குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. சசிகலா தன்னை தாய் என்று கூறிக்கொள்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை அவர் தாயல்ல, ஒரு பேய். இந்த சலசலப்புக்கு அதிமுகவினர் அஞ்சமாட்டார்கள். அதிமுகவினர் யாரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சசிகலாவை இதுடன் தொடர்பு கொள்ளவில்லை. சில பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் சில மாயையை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த மாயையை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக தொண்டர்களும் யாருக்கும் ஒருபோதும் விலைபோக மாட்டார்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும் தான் என்பது அப்பட்டமான உண்மை. அதிமுக ஆரம்பத்திலிருந்து நீட் தேர்வை எதிர்த்து கொண்டுதான் உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். அவருடன் கட்சி நிர்வாகிகள் நெப்போலியன், திருமாறன் உட்பட பலர் பங்கேற்றனர்.